அனைவருக்கும் வணக்கம் இது ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து மத்திய அரசு பட்ஜெட் யூனியன் கவர்மெண்டோடைய பட்ஜெட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய முக்கியமான எலமெண்ட்ஸை பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ யூஸ்வலி பட்ஜெட் என்பதை நம்ம ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அல்லது ஃபினான்சியல் ரிப்போர்ட் என்ற பெயரில் நம்ம லோக்சபாவில் சமர்ப்பிக்கப்படும் இதற்கு ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்று பெயர் விதி நூற்றி பனிரெண்டு அடிப்படையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்ற அடிப்படையில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் அடிப்படையிலையும் இதை பற்றின எலமெண்ட்ஸை விவாதிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ ஃபிஸிக்கல் ரிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி நிதி பொறுப்பு மற்றும் நிதிநிலை அறிக்கை மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது யூஸ்வலி இந்த ஆக்ட் வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்று தற்போது இந்த ஆக்டோட இயரை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க பட்ஜெட் ஒரிஜினல் இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதோட டைம் செக் பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே த தீம் ஆஃப் த பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டுடைய தீம் மொத்தம் நான்கு கேட்டகரியாக இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இரண்டாவது வந்து திறன் மேம்பாடு திறன் மேம்பாடு தேர்டு பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நான்காவது நடுத்தர மக்கள் இப்போ நடுத்தர மக்கள் மேம்பாடு என்ற நான்கு தீம் அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துதல் ஸ்கில்லிங் திறன் மேம்பாடு அளித்தல் எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை மேன்மைப்படுத்துதல் மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினரை மேம்படுத்துதல் என்று குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம தீம் ஆஃப் த பட்ஜெட்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெய்ட் அவே த ஃபோர் மேஜர் காஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஸோ நான்கு மிக முக்கிய சமூகங்களை கணக்கில் எடுத்திருக்கிறாங்க ஸோ மத்திய அரசு அதில் ஃபஸ்ட்டு வந்து அன்னதாத்தா என்று சொல்லக்கூடிய வேளாண் குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் இரண்டாவதாக ஏழைகள் காரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழைகள் ஏழைகள் மூன்றாவது யுவா என்று அழைக்கப்படக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் நான்காவதாக நான்காவதாக மகளியர் மகளிர் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இந்த நாலு பேரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நபர்களாக அறியப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது ஸோ த மெயின் ஃபோக்கஸ் ஃபார்மர்ஸ் புவர் பீப்புள் விமன் அண்ட் யூத் அவங்கள அடிப்படையாக வச்சு இவங்க வந்து இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டுடைய ப்ரையாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா நைன் ப்ரையாரிட்டிஸ் ஒன்பது துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது முன்னுரிமை அடிப்படையில் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை தொடர்பான முன்னுரிமை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் வேலைவாய்ப்பு ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாட்டுத்துறை Manufacturing – உற்பத்தி துறை அர்பன் டெவலப்மெண்ட் நகர்ப்புற மேம்பாடு Energy Security – Power Development அதாவது Energy Security – அப்படிங்கிறது மின்சார மேம்பாடு Infrastructure – உட்கட்டமைப்பு மேம்பாடு Innovation, Research அண்ட் டெவலப்மெண்ட் புத்தாக்கம் ஆய்வு மற்றும் மேம்பாடு Next Generation Reform அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒன்பது களங்களில் இவங்க செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இந்த பட்ஜெட்டுடைய முக்கிய அம்சங்களை வந்து தொகுத்துருக்காங்க இதை நம்ம இரண்டு வகைகளாக பிரித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செய்தித்தாள்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்பது முன்னுரிமை திட்டங்கள் அறிவிப்பு அதை தான் ஃபஸ்ட்டு எடுதோன்னே நம்ம சொல்லிட்டோம் அந்த நைன் ப்ரையாரிட்டி என்னெல்லாம் வேலைவாய்ப்பில் இருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இருக்கக்கூடிய முன்னுரிமைகளை பற்றி சொல்லிட்டோம் வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரித்தல் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு உட்கட்டமைப்பு போன்றவற்றை முன்னுரிமையில் முன் முன்னுரிமையில் வந்து வைத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது வருமான வரி முறையில் வந்து தனிநபர்களுக்கான நிலை கழிவு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தி ஐந்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் கோடி செலவில் செயல்படுத்தப்படும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் ஒரு கோடி நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வழங்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டமும் தங்கம் வெள்ளி மீதான சுங்க வரியை ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்துக்கு ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் சுங்கவரி குறைப்பு தங்கம் வெள்ளி ஆகியவற்றுக்கு ஆறு சதவீத வரி குதி வரி குறைப்பு அது மட்டும் இல்லாமல் பிளாட்டினத்துக்கு வந்து ஆறு புள்ளி நான்கு சதவீதம் வந்து வில குறைத்து இருக்காங்க புத்தாக்க முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் வரி முற்றிலுமாக ரத்து அப்போ புத்தாக்க முதலீடு அதுக்கான ஏஞ்சல் வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறுகிய கால மூலதன ஆதாயங்களுக்கு இருபது சதவீத நீண்டகால மூலதன ஆதாயத்துக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு வரியை வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்போது ஏஞ்சல் டேக்ஸை வந்து இவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அடுத்த ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி மதிப்பீட்டில் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் கயா மற்றும் புத்தகயாவில் உள்ள ஆன்மீக தலங்கள் மற்றும் நாளந்தா பல்கலைக்கழகங்கள் மேம்படுத்தப்படும் என்று அறிவிப்போம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு வள திறன் திறன் மேம்பாடு வழங்கப்படும் என்று அறிவிப்போம் மின்னணு வர்த்தகத்திற்கான டிடிஎஸ் வரி விகிதம் தற்போதைய ஒன்று ஒரு சதவீதத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக குறைக்கிறாங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு இது வந்து குறைகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி கார்பரேட் டாக்ஸ் ஸோ அப்போ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான பெருநிறுவன வரி நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதமாக குறைகிறது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக குறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பதா ஐந்தாயிரம் மாத ஊக்கத்தொகையுடன் கூடிய ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் ஐநூறு தொழில் பழகுனர் மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க ஸோ தொழில் பழகுனருங்கிறது அப்ரெண்டிசஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம் ஸோ தொழில் பையும் தொழில் பழகும் பலகுனர் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் நாடு முழுவதும் பன்னிரண்டு தொழில்துறை பூங்காக்கள் ஆயிரம் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் என்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வேண்டும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க அதிக வருவாய் ஈட்டும் மாநிலங்களுக்கு வலியுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் சாகுபடி செய்ய முப்பத்தி இரண்டு பயிர்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் ரகங்கள் வெளியிடப்படுகிறது சோ பருவநிலை மாற்றத்தை தாங்கும் வகையிலான புதிய ரகங்கள் புதிய ரகங்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரு கோடி விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஸோ அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மை போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துதல் எரிசக்தி பாதுகாப்பு கூட்டுறவுத்துறை தொடர்பான கொள்கை விரைவில் உருவாக்கப்படும் என்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் அதில் சொல்லியிருக்காங்க விண்வெளி பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வழங்கப்படும் என்றும் திவால் நடைமுறைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கூடுதல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்ல நாட்டின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டுடைய ஹைலைட் என்று நம்ம சொன்னாலும் ஸோ அதில் என்ன டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்கிறதையும் நம்ம சிறப்பம்சங்களில் பார்ப்போம் அதில் ரொம்ப முக்கியமானது புரிய புதிய வரி விகிதத்தை தேர்வு செய்யும் தனிநபர்களுக்கு வருமான வரி நிலை கழிவு எழுபத்தி ஐயாயிரத்து எழுபத்தி ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ மூணு லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அப்போ மூணுலேருந்து ஏழு லட்சம் இருக்கவங்களுக்கு அஞ்சு சதவீதம் ஏழுலேருந்து பத்து சது பத்து லட்சம் என்பதவர்களுக்கு பத்து சதவீதம் பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினைஞ்சி சதவீதம் பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து ஆகியவை வந்து இருபது சதவீதம் பதினைந்து லட்சத்துக்கு மேல் வரி உள்ளவர்கள் முப்பது சதவீதம் வரியை கட்ட வேண்டும் என்று வருமான வரி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட்டு வேளாண்மை 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 சார் துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இயற்கை வேளாண்மைக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க மொபைல் ஃபோன் மற்றும் சார்ஜலுக்குள் சார்ஜர்களுக்கு சுங்கவரி வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது ஸோ அப்போது செல்ஃபோன் தொடர்பான விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை சுங்க வரி ஆறு சதவீதமாக குறைக்கப்படுகிறது பிளாட்டினத்துக்கு ஆறு புள்ளி நான்கு நம்ம அதை முன்னாடியே பார்த்துருந்தோம் இதனால் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம் இருபத்தி ஐந்து முக்கிய கனிமங்களுக்கு இறக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க தோல் மற்றும் ஜவுளி மூலப்பொருட்களுக்கான சுங்க வரி குறைக்கப்படுகிறது அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாலு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று பிரதமரின் ஐந்து திட்டங்கள் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரம் தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தொழிலாளர் வை வருங்கால வைப்பு நிதி அதில் பதிவு செய்து முதல் முறையாக சேரும் தொழிலாளர்களுக்கு ஒரு மாத சம்பளம் ஒரு மாத சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரை மூன்று தவணைகளில் செலுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் விடுதிகள் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்தாண்டுகளில் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுவதற்கு மத்திய அரசு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி உட்பட பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு நிதியாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாயும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயும் பீகாருக்கு இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயும் சிறப்பு நிதி வழங்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடியிலிருந்து அலக்கேட் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் இருக்கெல்லாம் லாஸ்ட் இயர் கொண்டு வந்த அலக்கேஷன் இது வந்து இந்த இயர் கொண்டு வந்த அலக்கேஷன் ஸோ மருந்து உற்பத்தி துறைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களுக்கு வந்து கோடியில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டுருக்குறதுங்கிறத சொல்லியிருக்காங்க இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மொத்த வருவாய் வ வருவாய் கடன்களை தவிர இந்திய அரசுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் அப்படிங்கிறத குறிப்பிட முடிகிறது ஸோ செலவினம் செலவினம் என்பது பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் கோடிங்கிறது செலவினம் நிகர வரி வருவாய் சோ நிகர வரி வருவாய் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது நிகர வரி வருவாயாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு யார் யாருக்கு எவ்வளவு அலக்கீடு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாதுகாப்புத்துறைக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஊரக வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி வேளாண்மை மற்றும் அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஹோம் அஃபயர்ஸ் உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கல்வி எஜுகேஷன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டெலிகாமினேஷன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஹெல்த்து கல்வி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு எனர்ஜி எரிசக்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது கோ கோடி ரூபாய் அதுக்கப்புறம் சமூக மேம்பாடு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடி ரூபாய் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தொழில்துறை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது இப்போது இந்த ஒரு ரூபாயில் வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது பட்ஜெட்டில் இதே மாதிரியான கேள்விகள் நமக்கு வந்து நிறைய வச்சுருக்காங்க நம்ம குரூப் ஒன் கொஷின் பேப்பரும் நம்ம பார்த்துருப்போம் மாதிரி குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அலக்கேஷன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அதே மாதிரி இந்த ஒன் ருபி பட்ஜெட் இதுவரையும் கேட்டதில்லை பட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன் ருபியில் இன்கம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க இன்கம் கடன் தொகை இருபத்தேழு சதவீதம் இருபத்தேழு சதவீதம் கடன் தான் வாங்குகிறோம் கார்பரேட் டேக்ஸு பதினேழு பர்சன்டேஜ் நிறுவன வரி இன்கம் டேக்ஸு பத்தொம்பது பர்சன்டேஜ் கஸ்டம்ஸ் டேக்ஸு நான்கு பர்சன்டேஜ் எக்ஸைஸ் டியூட்டி ஐந்து பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் வரி சாரா வருவாய் ஒன் நைன் பர்சன்டேஜ் கடன் சாரா மூலதன வரவு ஒரு சதவீதம் இதெல்லாம் சேர்த்தனா நமக்கு வந்து வருவாய் ஈட்டப்படும் வழிகள்னு சொல்லியிருக்காங்க வருவாயை செலவிடு பார்த்திங்கன்னா பதினாறு சதவீதம் மத்திய அரசு திட்டங்களுக்கும் எட்டு சதவீதம் அரசின் மத்திய அரசின் நிதியுதவி வழங்கும் திட்டங்களுக்கும் செலுத்தப்படும் வட்டி செலுத்தத் தொகையை பார்த்தீங்கன்னா பத்தொன்போது சதவீதம் பாதுகாப்புத்துறைக்கு எட்டு சதவீத நிதியும் மானியங்களுக்கு ஆறு சதவீதமும் நிதி ஆணையம் மற்றும் பிற ஒதுக்கீட்டிற்கு ஒன்பது சதவீதமும் மாநிலங்களுக்கான வ வரி பகிர்வு இருபத்தி ஒரு சதவீதமும் ஓய்வூதியம் ஓய்வூதியம் நான்கு சதவீதமும் இதர செலவினங்கள் வந்து ஒன்பது சதவீதமும் வழங்கப்படும் என்று ஒன் ருபி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபையிங் த நியூ டேக்ஸ் ரெஜிம் ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து அவங்க வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்டு டிடெக்ஷன் சேலரிடு எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் த சாலரிடு எம்ப்ளாய்டு எப்படி இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்க இதை வந்து மாற்றுறாங்க டிடக்ஷன் ஆன் ஃபேமிலி பென்ஷன் ஃபார் த பென்ஷனர்ஸ் இன்க்ரீஸு ஃப்ரம் ஃபிஃப்டின் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் பிஃபோர் தட் அதுக்கான வரி உயர்வுக்கான சார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ எவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மூணு லட்சம் வரைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது மூணுலேருந்து ஏழு லட்சம் த்ரீ டு செவன் லேக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸு விதிக்கப்படுது செவன் டு டென் லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டேக்ஸ் டென் டு டுவெல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டேக்ஸ் டுவெல் டு ஃபிஃப்டீன் என்பது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸு ஃபிஃப்டீன் அண்ட் அபோவ்க்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க இதுதான் புதிய வருமான வரி விகிதம் என்று சொல்லுவார்கள் அப்போ பழசு என்ன இருந்துச்சு அப்படின்னா த்ரீ டூ சிக்ஸு சிக்ஸ் டூ நைனு நைன் டு டுவெல் டுவெல் டு ஃபிஃப்டீன் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதை வந்து மாற்றிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன மாற்றிருக்காங்க த்ரீ டூ செவனு செவன் டு டென்னு டென் டு டுவெல் டுவல் டு ஃபிஃப்டீன் என்று வரி விகிதங்களை அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது முப்பது என்று வரி விகிதத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இது நியூ டாக்ஸ் ரெஜிம் மட்டும்தான் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வந்து தனியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு துறையாக நாம் பார்க்கக்கூடியது வேளாண் துறை ஸோ வேளாண் துறைக்கு பட்ஜெட்டில் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் இயற்கை வேளாண்மைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரு கோடி விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் இடுபொருள் மையங்கள் உருவாக்கி தரப்படும் இயற்கை வேளாண்மை இடுபொருள் மையங்கள் உருவாக்கிப்படும் உருவாக்கி தரப்படும் என்றும் அப்புறம் அதுக்கான டிஜிட்டல் கட்டமைப்புகளை வந்து உருவாக்கி தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த வேளாண்மை முன்னுரிமை திட்டங்கள் அடிப்படையில் இது வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்னதாத்தா என்று வேளாண் குடி மக்களை வந்து மத்திய அரசு வந்து அழைக்குது அவங்க சொல்லியிருக்கூடிய நான்கு முன்னுரிமை சமூகங்களில் வேளாண் குடி மக்களும் அடங்குவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது விவசாயிகளின் நிலங்களில் மூன்றா மூன்றாண்டுகளில் என்ன பொது கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் காரிஃப் பயிர்களுக்கு ஆண்டு நானூறு மாவட்டங்களில் எண்ம பயிர் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் சர்வே எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஆறு கோடி விவசாயிகள் மற்றும் அவர்களது நிலங்கள் பற்றிய விவரங்கள் அனைத்து விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவீடுகளில் சேர்க்கப்படும் கிசான் அட்டைகள் ஐந்து மாநிலங்களில் வழங்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது பருப்பு எண்ணெய் வித்துகளுக்கு சிறப்பு இயக்கம் கொண்டு வரப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க பிரதமருடைய காரிப் கல்யாண் அன்ன யோஜனா வந்து மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டதன் விளைவாக இது பார்த்திங்கன்னா எண்பதுக்கும் எண்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் ப பயனடைகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்போ காரிஃப் கல்யாண் யோஜனா என்பது பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலான உணவு தானியங்களை வழங்குவது ரேஷன் ஷாப்பில் உணவு தானியங்களை கூடுதலாக வழங்கும் திட்டமாக இது வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் நாடாளுமன்றத்தோட மக்களை மக்களவையில் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ நம்ம மேலே சொல்லியிருந்த பாயிண்டே தான் இவங்க வந்து அதில் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சரிங்களா சில என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சேமிப்பு கடம்புகள் மற்றும் மார்க்கெட்டிங் பண்ணுறதில் அசிஸ்டன்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லியிருக்கு அதுதான் வந்து ஒரு புதுசான ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிஜிட்டல் பப்ளிக் சென்டர்ஸ் அந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்த விவரங்களும் மத்திய அரசு உருவாக்கி உள்ளது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டம் ஃபெப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கப்பட்டது பிஎம் கிஷான் திட்டம்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ப நமக்கு வந்து பட்ஜெட் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீமாகவும் இருக்கும் இதுலேயும் அலகேஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த பிஎம் கிஷன் திட்டம் வந்து டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் பிரதம மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் வந்து மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடுவாங்க சரிங்களா ஸோ அப்போ மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த காரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இந்த விஷுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த விஷயங்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க வேளாண்மை ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத் ஸோ அந்த சுயசார்பு கொண்ட நாடாக மாற்றுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை வந்து சொல்கிறாங்க அப்புறம் நேஷ்னல் கோஆப்ரேஷன் பாலிசின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க சிஸ்டமேட்டிக் ஆர்டர்லி அண்ட் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் செக்டார் என்று குறிப்பிடுறாங்க ஸோ அப்போ கூட்டுறவு கொள்கை என்பதை புதிதாக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயின் ஸோ அதை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் ரிலீஸ் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஒன் நாட் நைன் நியூ ஹை ஹீல்டிங் கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் த தேர்ட்டி டூ ஃபீல்ட் அண்ட் ஹார்டி கிராப்ஸ் வில் பி ரிலீஸ்ட் பை த கல்டிவேஷன் பை ஃபார்மர்ஸ் அப்போது ஹச்ஒய்பின்னு சொல்லுவாங்க ஹை ஹை ஹீல்டிங் பவர் வெரைட்டி பவர் சீட்ஸை வந்து உருவாக்குறது அந்த அடிப்படையில் நூற்றி ஒன்பது வீரிய ரகங்களையும் தோட்டக்கலைக்காக அந்த கிளைமேட் ரெசிலியன்ட் ஓரினட்னா முப்பத்தி ரெண்டு தன்மையுள்ள பயிர்களையும் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இந்த நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஒரு கோடி விவசாயிகளுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அப்புறம் இந்த ஷிம் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய இறால் வளர்ப்பிற்கு இறால் வளர்ப்பிற்கு வந்து நபார்டு வங்கி வந்து என்ன பண்ணுன்னா கடன் உதவிகளை வழங்கும் டிபிஐங்கிறது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ டிஜிட்டல் உட்கட்டமைப்பை வந்து உருவாக்குறது அப்புறம் ஜன் சாமர்த்து பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிஷான் கிரெடிட் கார்டுக்கு ரெகக்னைசேஷனை கொடுக்குறது போன்றவை இதில் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஜன் சாமர்துனா என்னென்னு பார்க்கணும் கிஷான் கிரெடிட் கார்டுன்னா என்னென்னு பார்க்கணும் கிஷான் கடன் அட்டை வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொண்டு வரப்பட்டது இது மாதிரி கடன் அட்டை திட்டங்களை கடன் வழங்கக்கூடிய திட்டங்களை அரசு ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒருங்கிணைந்த இணையதளத்தை உருவாக்கிறது இப்போ மத்திய அரசு ஜன் சாமர்த் என்ற இணையதளத்தை எதுக்காக உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கடன் வழங்கும் அனைத்து வகையான திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும் இணையதளமாக இது வந்து செயல்படுகிறது அது இல்லாமல் முன்னே நம்ம பார்த்துருந்த விஷயம் வந்து நபார்டு வங்கி இந்த இறால் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டிற்கு கடன் வழங்கும்னு சொல்லியிருந்தாங்க மேற்கண்ட நபார்டு வங்கி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த வங்கி ஜூலை பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஸோ இது உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம் நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது ஸோ அப்போ இந்த துறைகளில் அவங்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கை இவங்க வந்து இடைக்கால பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த விக்ஷித் பாரத் என்பது வளர்ந்த இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விக்ஷித் பாரத் சன்கல்ப் யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாத்திரையை வந்து மத்திய அரசு நடத்தியது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி சேம் திங்க் வந்து இந்த அலகேஷன் ஸ்கூல்லேருந்து ஸ்ரீ பள்ளிகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்தல் இந்த மாதிரி பல்வேறு திறன் மேம்பாட்டிற்காக அவங்க செஞ்சுருக்காங்க மூன்று முதல் ஐந்து ஐந்து முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுடைய திறன்களை மதிப்பீடு செய்யும் இந்த கற்றல் திறன் அளவீட்டு முறையை வந்து தேசிய சாதனை கண் கணக்கெடுப்பு மூலமாக கண்டறிய முடிகிறது ஸோ அதில் எவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்கு அல்லது பிரச்சனைகள் இருக்குது சிக்கல்கள் இருக்குங்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி ஏழு நிதியாண்டுகளில் செவன் ஃபினான்சியல் இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் கூடுதல் நிதி வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கிறது என்று மத்திய அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கிறது இப்போ மத்திய அரசு சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் கூடுதலான நிதி கல்வித்துறைக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதனை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது வந்து பிரைம் மினிஸ்டர் பேக்கேஜ் ஆஃப் த்ரீ ஸ்கீம்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் லின்க் இனிஷியேட்டிவ் ஸோ மூன்று முக முக்கிய திட்டங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் செக்டார் முறைசார் தொழிலில் ஈடுபடக்கூடிய முறைசார் தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த இளைஞர்களுடைய முதல் மாத சம்பளம் ஸோ ஒன் மந்த் வேஜ் டு நியூ இரன் என்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபார்மல் செக்டார் இன் த்ரீ இன்ஸ்டால்மெண்ட் அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக்ஸ்பெக்ட் த பெனிஃபிட் ஆஃப் டூ டென் லேக் யூத் ஸோ இரநூத்தி பத்து லட்சம் அப்படின்னா டூ குரோர் அண்ட் டென் லேக் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒன் மந்த் வேஜை வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த துறையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒன் மந்த் வேஜை வந்து மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக மத்திய அரசு வழங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் லிங்க்டு டு த டைம் எம்ப்ளாயீஸ் இன்சென்டிவ் டு போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஆஃப் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் ஸ்பெசிஃபைடு ஸ்கேல் ஃபார் த ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் பெனிஃபிஷியரிஸ் வந்து தேர்ட்டி லேக் யூத் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வில் த ரெம்பரன்ஸ் ஆஃப் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப் டு த்ரீ தௌசண்ட் பர் மந்த்து ஃபார் டூ இயர்ஸ் ஃபார் த நியூ ஹையர்ஸ் எக்ஸ்பெக்டெட் டு ஜென்ரேட் ஃபிஃப்டி லேக் ஜாப்ஸ் என்று குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஸ்கீம் சி மொத்தம் மூணு ஸ்கீமை வந்து மத்திய அரசு அறிமுகம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அது இல்லாமல் விமனுக்கான திறன் மேம்பாட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வந்து ப்ரொமோட்டட் ஃபண்டை கேரண்டீடு ஃப்ரம் எ கவர்மெண்ட் ப்ரொமோட்டட் ஃபண்டை வந்து லோனாக வந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து இருபத்தையாயிரம் மாணவர்களுக்கு சரி லோன்ஸ் அப் டு செவன் ஃபை செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வித் கேரண்டி ஃப்ரம் த கவர்மெண்ட் ப்ரொமோட்டட் ஃபண்ட் ஸோ இது வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வருஷ வருஷம் வந்து வழங்கப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபார் த லோன் அப் டு டென் லேக் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கு பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க டேரக்ட் இ வவுச்சர்ஸ் டு ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் என்று சொல்கிறாங்க ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு சப்மென்ஷன் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியாது நெக்ஸ்ட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் என்ன சொல்லுதுன்னா டொண்ட்டி லேக் யூத் வில் பி ஸ்கில்டு ஓவர் ஃபைவ் இயர் டுவெண்ட்டி லேக் யூத் வில் பி ஸ்கில்டு ஓவர் ஃபைவ் இயர் பீரியட் தௌசண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வில் பி அப்கிரேடட் டு த ஹப் ஆஃப் த ஸ்போக் அரேஞ்ச்மெண்ட் அவுட் கம் ஓரியன்டேஷன் கோர்ஸ் கண்டென்ட் அண்ட் டிசைன் அலைன்டு ஆஸ் பர் த ஸ்கில் நீடட் இண்டஸ்ட்ரீஸ் என்று அந்த ஃபோர்த் ஸ்கீமில் பிஎம்டைய ஃபோர்த்து ஸ்கீம் ஆஃப் பேக்கேஜில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஸ்கில் திறன் மேம்பாடு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபேக்டராக இருக்குது இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வாட் இஸ் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்சட்ரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி உயர்கல்வித்துறையில் சொல்லும்போது பத்து லட்சம் வங்கிக் கடன் கல்விக் கடன் வந்து வழங்கப்படும் கல்வித்துறைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யூஜிசிக்கான நிதியை வந்து மத்திய அரசு இந்த டைம் வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது நம்ம யூஜிசிங்கிறது யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லுவோம் பல்கலைக்கழக குழு டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் உருவாக்கப்பட்டது இதுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐயாக இருக்கட்டும் சரிங்க அதாவது தொழில் பயிற்சி நிறுவனங்கள் வந்து ஆயிரம் ஐடிஐ வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்கூல் மாதிரியான கேந்திரிய வித்யாலயா நவோதயா பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் போன்றவற்றுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் மாதம் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இது ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மாதிரி பள்ளிகள் திட்டமும் உருவாக்கப்பட்டது அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் வந்து திருத்தப்பட்டு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிட்டிருக்காங்க இந்த அலகேஷன்லாம் விட்டுட்டு இதில் பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணம் வழங்குவதற்காக முந்நூற்றி ஐந்து கோடியிலிருந்து முந்நூற்றஞ்சு முன்னூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தீன்தயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் கீழமாக கீழாக நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு க கல்வி உதவித்தொகையாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அதை அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது தீன்தயாள் உபாத்யாயா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதோடைய பெயரில் தீன்தயாள் என்ற பெயரை வந்து சேர்த்தாங்க ரீநேம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ அப்போது மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயே தொடங்க து அப்படிங்கிறதையும் இதை வந்து ரீலான்ச்சும் கூட பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் காலகட்டங்களில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அந்த இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் இந்த அலகேஷன் வந்து நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மற்றும் சிறுமிகளுக்கான நலத்திட்டங்களுக்காக மூணு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மலை மகளிர் மற்றும் சிறுமிகள் பயன்பெறும் வகையில் மூணு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திறன்மிக்க பணியாளர்கள் வளாகத்தில் பெண்களுக்கான பங்களிப்பை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாக இருக்கிறது பணிபுரியும் மகளிரோடைய விடுதிகள் கட்டுவதற்கும் குழந்தை பராமரிப்பு மையங்கள் உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேவன் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ செவன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து கூடுதலாக அதாவது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது பணியில் சேரும் பெண்களின் நிகழாண்டு எண்ணிக்கை பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பூர்வோதயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் விகாஸ் பி விரா விர்ஷாத் பி என்ற பெயரில் த பிளான் என்டோமெண்ட் ஆஃப் ரிச் ஸ்டேட்ஸ் இன் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கவரிங் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திரப்பிரதேஷ் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயிர்திக்ஷித் பாரத் ஸோ அப்போ அம்ரித் கொல்கத்தா இண்டஸ்ட்ரி அம்ரித்தர் கொல்கட்டா இண்டஸ்ட்ரியல் காரிடோரை அவங்க உருவாக்க போகிறாங்க ஸோ அதோடய அமிர்த சரஸ்லேருந்து உருவாக்க போகிறாங்க பஞ்சா பஞ்சாப்லேருந்து கொல்கத்தாவுக்கு இடையில் தொழில் வழி தரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் பார்த்துருக்கோம் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி பெண்கள் மற்றும் சிறுமியர்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பிரதான் மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராமன் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இம்ப்ரூவிங் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கவரிங் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வில்லேஜஸ் பெனிஃபிட்டிங் ஃபைவ் குரோர் ட்ரைபல் பீப்புள் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ ஆல்ரெடி ஜன்ஜதி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம் நவம்பர் ஃபிஃப்டீனை வந்து நம்ம இந்த மாதிரி குறிப்பிடுவோம் ஸோ பிஎம் ஜென்மன் என்ற ஒரு திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து கடந்த ஆண்டு தோற்றுவிச்சது பிஎம் எம் ஜென்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தோற்றுவிச்சாங்க சோ அதே மாதிரிதான் பிரதான் மந்திரி ஜன்ஜதி உன்னத் கிராமன் அபியான் திட்டமும் பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக அறியப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட் ஆந்திரப்பதேஷ் ரெகக்னைசேஷன் ஆக்டு ஆந்திரப்பிரதேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது ஸோ அவங்கள பூலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்டை வந்து என்ஷூர் பண்ணி ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்குறது இதோடைய நோக்கமாக இருக்கிறது எசென்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்டர் பவர் ரயில்வேஸ் ரோடு ஸோ அது அந்த அடிப்படையில் கொப்பார்த்தி நோடு அதுவும் விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடோர் ஓரவாக்கல் நோடு அடிப்படையில் ஹைதராபாத் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் உருவாக்குவதற்கு இந்த ஃபண்ட் வந்து செலவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் வந்து ஸ்பெஷல் ஃபண்டாக பிரதேசத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்டு சர்வீசஸ் என்று சொல்வார்கள் ஸோ மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறை அப்படின்னு வந்து குறிப்பிடும்போது உற்பத்தி துறையில் கல்வி சுகாதார திட்டங்களின் கீழ் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் உதவிகள் வழங்கப்பட்டு பரவலான சமூக நீதி ஏற்றுவதற்கு செயல்பாடுகள் வழங்கப்படுங்கிறதும் அது பற்றி பத்து லட்சம் வரை குறு கடன் பெறும் வகையில் இருந்ததை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்றது ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷனை இருபது லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ முத்ரா அப்படிங்கிறது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப் அண்ட் ரிஃபினான்சிங் ஏஜென்சி என்று நம்ம குறிப்பிடுவோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்ட திட்டம் ஏப்ரல் எயிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போது தொடங்கப்பட்ட போது சிசு கிஷோர் தருண்னு சொல்லிட்டு மூணு வகையான லோன் வச்சுருந்தாங்க சிசு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கிஷோர் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஃபைவ் லேக் வரைக்கும் அதுக்கப்புறம் தருண் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் லேக்குன்னு இருந்துச்சு அதை தான் இப்போ வந்து டுவெண்ட்டி லேக்காக வந்து மாற்றி அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஸோ அதுதான் இந்த இடத்துல முத்ரா லோன்ஸ் த லிமிட் எக்ஸ் என்ஹான்ஸ்டு டுவெண்ட்டி லேக் ஃப்ரம் இந்த கரண்ட்டு டென் லேக் என்று தருண் கேட்டகிரியில் தான் அதை வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அது இல்லாமல் எம்எஸ்எம்இக்கு அசஸ்மெண்ட் மாடல் கிரியேட் பண்ணப்படும் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ என்ஹான்ஸ்டு ஸ்கோப் ஆஃப் த டிஆர்டி ஸ்கீம்ஸு எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு வந்து ஃபுட் இர இர் ரேடியேஷன் குவாலிட்டி சேஃப்டி டெஸ்டிங்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் கிரெடிட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் வழங்கப்படும் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ பிஃபோர் தட் இந்த ரிவைஸ்டு சர்டிஃபிகேஷன் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து பிஃபோர் பழசு இது 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 பாருங்க ரிவைஸ்டு சர்டிஃபிகேஷன் மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு சொல்கிறதுக்கான காரணம் ஒன் குரோர் போட்டிருந்தால் அது வந்து மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் டென் குரோருக்குள்ளா இருந்தால் அது பேர் ஸ்மால் டுவெண்ட்டி குரோருக்குள்ளா இருந்தால் மீடியம் அதோடைய ஓவர் வச்சு ஃபைவ் குரோருக்கு உள்ளா இருந்தால் மைக்ரோ ஃபிஃப்டி குரோருக்கு உள்ளாக இருந்தால் ஸ்மால் அதுக்கப்புறம் டென் ஹண்ட்ரட் குரோ இருந்தால் அது வந்து மீடியம் என்ற ப்ரைஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து ரிஸ் ரிவைஸ் பண்ணிட்டாங்கங்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்புறம் இது இல்லாமல் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் காரிடோர் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ரெண்டல் ஹவுசிங்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கான ரிலீஃபு கிரிட்டிக்கல் மினரல் பற்றின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் இந்த ஸ்கீம் ப்ரொவைடிங் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் கம்பெனிஸ் டு ஒன் க்ரோர் யூத் இன் ஃபைவ் இயர்ஸ் ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை வந்து ஏற்படுத்தி தரது அரசுடைய நோக்கமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் அலோன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து அலோன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க எல்லாம் வித்து ஒன் டைம் அசிஸ்டன்ஸ் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் டு த சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்று குறிப்பிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இதை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதனை அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அர்பன் டெவலப்மெண்ட் நகர்ப்புற மேம்பாட்டு வசதி அப்படின்னுங்கிறத சொல்லுவாங்க ஒரு கோடி மக்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் செலவில் அடுத்த ஐந்து ஆடுகளில் வீடு கட்டித்தரப்படும் அப்போது ஒரு கோடி மக்களுக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனான்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதெல்லாம் மாற்றப்பட்டு ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க நகர்புறம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதேமாதிரி பிஎம் ஆவாஸ் யோஜனா பார்த்திங்கன்னா ஊரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூரல் ரூரலில் இருக்கக்கூடிய மற்றொரு ஸ்கீம் வந்து இருக்கும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரியேட் பண்ணப்பட்டது அப்போ பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன் பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு ரெண்டு ஸ்கீமு ஒன்று டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனு இன்னொன்று டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போ இவங்க வந்து நகர்ப்புற மேம்பாடு அப்படின்னு சொல்கிறதுனால அதில் ஒரு கோடி மக்களுக்கு வீட்டு வசதி செய்து தரப்படும்னு இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கு வந்து வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பெருநகரத்திற்கான சிறப்பு திட்டங்கள் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகையின் வரும் பெருநகரங்களில் சாலை வசதி போக்குவரத்து உட்கட்டமைப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நூறு வார சந்தைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இதோட இதெல்லாம் ஒரு கன்சிடரேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் பிஎம் ஆவாஸ் யோஜனாவுடைய டூ பாயிண்ட் ஓ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அர்பன் பூவருக்கு வீடு கட்டி தரப்போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டென் லேக் குரோரை வந்து அங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ட்ரான்ஸ்பெரண்ட் ரென் அதேமாதிரி ரெண்டல் ஹவுசிங் மார்க்கெட் வந்து சொல்லியிருப்பாங்க எனேபிளிங் த பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்பெரண்ட் ரெண்டல் ஹவுசிங் மார்க்கெட்ஸ் வித் என்ஹான்ஸ்டு அவைலபிலிட்டி வில் ஆல்சோ ஃபீ இன் த பிளேஸ் என்று சொல்லியிருக்காங்க ஸோ ஹவுசிங்க்கான செயல்பாடுகளை சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று என்கரேஜிங் த ஸ்டேட்ஸ் டு லோவர் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ்டு பை த விமன் ஸோ அப்போது அந்த பத்திரப்பதிவுக்கு பெண்கள் வாங்கும் சொத்துகளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடு ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் நூறு வார சந்தைகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் ட்ரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க ஃபோர்டீன் லார்ஜ் சிட்டிஸில் தேர்ட்டி லேக் பீப்புள் ஓரியன்டாக இருக்கக்கூடிய உட்கட்ட அந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நூறு நகரங்களில் சிறப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும்ங்கிறதுலாம் அரசில் சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் நிதி வந்து பன்னிரெண்டு சதவீதம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்போது ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க நடப்பு நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஊரக வேலைவாய்ப்பு உறுதி உறுதி திட்டத்திற்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திட்டம் ஃபெப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறில் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ இதுக்கு வந்து எண்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க பிரதமரின் கிராமப்புற வீடு வசதி திட்டம் இப்போ தான் பார்த்தோம் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கிராமின் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வருது இந்த ஸ்கீமு ஸோ இந்த ஸ்கீமுக்கு ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்போம் அப்புறம் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா வந்து ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் கிராமப்புறங்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்துதல் அதுக்கு ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்புறம் அஜீவிகா என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய வாழ்வாதார இயக்கம் இந்த திட்டத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டை விட கூடுதல் அஹ் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு லட்சத்துக்கும் மேல் வருவாய் ஈட்டக்கூடிய மூன்று கோடி கிராமப்புற பெண்களை ஊக்குவிப்பதற்காக திட்டங்களும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அளிக்கப்படும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பிரதமரின் பழங்குடி வளர்ச்சி கிராம பிரச்சார திட்டத்தை அதன் கீழ் அறுபத்தி மூன்றாயிரம் கிராமங்களில் உள்ள ஐந்து கோடி மக்கள் வந்து பயனடைவார்கள்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம மேலே இங்கே சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அந்த ஜன்ஜதி ஓரியன்டான ஒரு ஸ்கீம் வந்து இருந்துச்சு ஸோ அது அதை பற்றின விஷயங்கள் நம்ம அந்த இடத்துல சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ ஜன்ஜதி அப்படின்னு சொல்கிறது வந்து பழங்குடியின மக்கள் தொடர்பான ஒரு திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ நவம்பர் ஃபிஃப்டீன் ஜன்ஜதி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜன்ஜதி கௌரவ் திவாஸ் என்று அழைக்கப்படுகிறது ஸோ பழங்குடி மக்கள் கௌரவ தினம் என்பது நவம்பர் பதினஞ்சு பிர்சா முண்டா அவர்கள் பிறந்தநாளாக வந்து அறிவித்தது கடந்த ஆண்டில் ஸோ எனர்ஜி செக்யூரிட்டிக்காக சொல்கிறாங்க இனிஷியேட்டிவ்ஸ் வித் பிரைவேட் செக்டார் இன் நியூக்ளியர் எனர்ஜி அணுசக்தி துறையில் பார்த்திங்க அப்படின்னா தனியார் துறைக்கு ஒரு ஒரு வழிவகையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வித் பிரைவேட் செக்டார் இன் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு வந்து ஒரு கான்செப்டை புதுசாக அவங்க அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையிலையும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வித்து நியூவர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்புறம் எனர்ஜி ஆடிட் ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் மைக்ரோஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டு த கிளீனர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸோ மைக்ரோஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை வந்து கிளீனர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்காக வந்து கிளஸ்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் பம்ப்டு ஸ்டோரேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டேஷன் ஸ்மூத் இன்டெக்ரேஷனுக்காக ஒரு பாலிசி உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்டிபிசி பெல் மாதிரியான கட்டமைப்புகளுக்கு பவர் பிளான்ட்டை உருவாக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அது பார்க்க முடியுது நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் சூர்யாக்கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு சரிங்களா பிரைம் மினிஸ்டர் சூர்யாகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சூரியோதய யோஜனாவுடைய தன்மையோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போ இது வந்து சோலார் பேனல் மூலம் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கோடு வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வந்து கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மூலியமாக அப்டூ த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் எவ்ரி மந்த் ஒவ்வொரு மந்த்துக்கும் முந்நூறு யூனிட் கொடுக்குற மாதிரியான கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது ஒன் பாயிண்ட் டூ எயிட் குரோர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபோர்டீன் லேக் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுது ஸோ அப் அதுதான் இந்த பி எம் சூர்யாக்கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா என்று சொல்லக்கூடிய பெயரில் இதை வந்து ரீமாடிஃபை பண்ண போகிறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ்லி இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அரசு தொடங்கி இருந்துச்சு முந்நூறு யூனிட் அளவுக்கும் அதுக்கு குறைவாக மின்சார பண் பயன்பாடு கொண்டிருக்கூடிய வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தி மின்சாரத்தை வழங்குவது இதன் நோக்கமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெனியூவல் எனர்ஜி மினிஸ்ட்ரியாடைய அறிவிப்பின்படியே அறுபது சதவீதம் மானியமாக வழங்கப்படும் நாற்பது சதவீதம் கடனாக வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் ஜனவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி வைக்கப்பட்டது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரினியூபிள் எனர்ஜி பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே ரினியூபிள் எனர்ஜியோட தொடர்புடைய திட்டங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது நெக்ஸ்ட் வந்து உட்கட்டமைப்பை பற்றி பார்க்குறோம் ரயில்வேவுக்கு வந்து ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கொப்பரத்தி முனையம் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதும் சென்னை தொழில் வழித்தடத்தில் இது வந்து அமைந்திருக்கிறதோ ஹைதராபாத் பெங்களூர் தொழில் வழித்தடத்தில் ஓவர்கல் முனையத்தில் தண்ணீர் மின்சாரம் ரயில்வே சாலை உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்புகளுக்கும் நிதி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ ஆந்திராவுடைய இது வந்து அலக்கேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதே பட்ஜெட் உரையில் ரயில்வே தொடர்பாக பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சகம் இம்மாத இம்மாத இறுதிக்குள் தன்னுடைய நெட்ஒர்க் வந்து நூறு சதவீதம் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறது நூறு சதவீதம் மின்மயமாக்குவது அப்படிங்கிறத இலக்காக கொண்டிருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் புதிய பாதைகளை வந்து போடப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ ரயில்வேவுக்குன்னு பெரிய அலகேஷன் எதுவும் சொல்லலை அப்புறம் ரயில் விகாஸ் நிகாம் ரயில் டெல் கார்ப்பரேஷன் தலா ஆறு சதவீதமும் இந்திய ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐந்து சதவீதமும் இர்கான் இன்டர்நேஷ்னல் ஒன்பது சதவீதமும் என்சிபிசியோட பங்கு நான்கு சதவீதமும் வந்து வீழ்ச்சி அடைந்து காணப்படுது அதை சரி செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அரசு தரப்பில் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லெவன் தௌசண்ட் ல சாரி லெவன் லேக் லெவன் தௌசண்ட் ட்ரிபிள் ஒன் குரோர் ருபீஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது உட்கட்டமைப்புக்கு இப்போ ஜிடிபியில் வந்து மூணு புள்ளி நான்கு சதவீதம்னு சொல்கிறாங்க ஒன் லேக் குரோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் குரோர் டு ஸ்டேட்ஸ் ஆஸ் லாங் டேம் இன்ட்ரெஸ்ட் ஃபீ லோன்ஸ் டு சப்போர்ட் த ரிசோர்ஸ் ஆஃப் அலகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி கதி சக்தி யோஜனா உடைய அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆல் வெதர் கனெக்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் ரூரல் ஹேபிட்டேஷன்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான்காவது கட்டமாக சொல்லியிருக்காங்க அப்போ பிரதம மந்திரி கதிசக்தி திட்டம் என்பது அக்டோபர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவது நோக்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ப்ரொவைட்ஸ் த காம்ப்ரிகென்சிவ் டேட்டாபேஸ் ஃபார் த ட்ரங்க் அண்ட் யூட்டிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் கோயிங் அண்ட் ஃப்யூச்சர்

மிட்டிகேஷன் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அது இல்லாமல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசாம் சிக்கிம் உத்தரகாண்டுக்கு வந்து சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அசிஸ்டன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து அலோகேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் அர்னா அசாம் சிக்கிம் உத்தரகாண்டு போன்ற மாநிலங்களுக்கு அவங்க தனியாக ஒரு சில செயல்பாடுகளை வந்து செஞ்சுருக்காங்கிறதும் டூரிசம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுபத் டெம்பிள் காரிடோர் அதே மாதிரி மகாபோதி டெம்பிள் காரிடோர் ஆகியவற்றை வந்து உருவாக்க போகிறாங்க மாடல் டான் காசி விஸ்வநாத் டெம்பிள் காரிடோர் அடிப்படையில் உருவாக்க போடுறாங்க அது இல்லாமல் காம்ப்ரிகன்சிவ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் த ராஜ்கீர் வில் பி டேக்கன் விச் ஹோல்டு த சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் த ஹிந்துஸ் அண்ட் புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிசம் அது மட்டும் இல்லாமல் நாலந்தா யூனிவர்சிட்டியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒடிசாவில் இருக்கக்கூடிய டெம்பிளுக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குறது போன்றவற்றை டூரிசம் பிரிவில் சொல்லியிருக்காங்க இதை பின்னாடி இதோட தமிழ் வெர்ஷனும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஜஸ்ட் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க என்னென்ன டெம்பிள் வந்து அவங்க இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நெக்ஸ்ட் இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய புத்தாக்கம் புத்தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை இந்த துறையில் வந்து என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபண்டை வந்து உருவாக்க போகிறாங்க ஆப்ரேஷன் ஃபார் த அனுசதன் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃபண்டு அதை புரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டாக உருவாக்க போகிறாங்க இந்த ப்ரைவேட் செக்டார் ட்ரிவன் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அட் கமர்ஷியல் ஸ்கேல் வித் ஃபினான்சிங் பூல் ஒன் லேக் குரூர் ருபீஸை வந்து சொல்ல போகிறாங்க ஸ்பேஸ் எக்கானமின்னு சொல்லும்போது எ வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் குரோர் டு பி செட் அப் என்று நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடுகளாக பார்க்க முடிகிறது அப்புறம் ரூரல் அண்ட் அர்பன் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆதார் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு நிலப்பதிவு தனித்துவ எண் வந்து வழங்கப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க சர்வே மேப் சப்டிவிஷன் உருவாக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனு லேண்ட் ரெக்கார்ட் ஃபார் த அர்பன் ஏரியாஸ் டிஜிட்டைசேஷன் ஆஃப் மேப்பு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிஜிஸ்டர் இதெல்லாம் புதுசாக சொல்லப்பட்டுருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபினான்ஸுக்கான கிளைமேட் டேக்ஸானமி அதுக்கப்புறம் வஸ்தாலியா போன்ற திட்டங்கள் வந்து அறிவிப்பு செஞ்சுருக்காங்க நீங்கள் இது ரொம்ப டீட்டெயில் போ தேனாலும் ஜஸ்ட் இது என்னங்கிறதபடி மேலோட்டமாக பார்த்துக்க முடியும் நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஏன் சொல்யூஷன் அட்ரஸ் த ரெலவெண்ட் இஷ்யூஸ் ப்ரொடெக்ட்ஸ் த காமன் சிட்டிசன் அண்ட் மெயின்டைன்ஸ் த பிசிக்கல் ஃபியூட் ஆஃப் வில் பி ஃபார்ம்டு என்று குறி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை ரொம்ப முக்கியமான துறை இதுக்கு தொண்ணூறாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி வந்து அதை அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கடந்த பட்ஜெட்டை விட பன்னெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் வந்து அதிகமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு பட்ஜெட்டில் கடந்த பட்ஜெட்டை ஒப் ஒப்பிடும்போது எழுபத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் இந்த டைம் வந்து அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது இந்த ஃபண்ட் அலோகேஷனில் நமக்கு பிஎம் ஆரோக்கிய யோஜனா பிஎம் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் பிஎம்ஜெய் என்று சொல்லக்கூடிய திட்டம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்சூரன்ஸ் ஓரியண்டடாக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமோட அசோசியேட்டடாக வரக்கூடியதாக நாம் பார்க்க முடிகிறது ஸோ மாதிரி எண்ம சுகாதாரம் டிஜிட்டல் ஹெல்த் கேரை வந்து உருவாக்குறதுல இது வந்து முன்னிலை காமிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆல்ரெடி ப்ரெசெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ அது என்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் பட் புற்றுநோய் மருந்துக்கு சுங்க வரி விலக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாயின் உயிரிழப்பிற்கு புற்றுநோயே காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ புற்றுநோய்க்கான மருந்து இறக்குமதி செய்கிறதில் நமக்கு வந்து டேக்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து குறைக்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்போது இது இந்த இடத்துல மூன்று மூன்று வகையான புற்றுநோய்க்கு வந்து சுங்க வரி விலக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா மேற்கண்ட அந்த மூன்று மருந்துகளுக்கும் பார்த்திங்கன்னா பத்து சதவீத சுங்க வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க என்னென்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த கஸ்டம்ஸ் டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அரசு சுகாதாரத்துறை வழியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா இம்யூனிசேஷன் ப்ரோக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஸோ யூனிவர்சல் இம்யூனிசேஷன் ப்ரோக்ராம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது யூஐபி என்று சொல்லுவாங்க இன்டென்சிஃபைடு மிஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செர்வோவாக் அப்படின்னு சொல்லுவாங்க தனியார் சந்தையில் ஒரு தவணைக்கான தடுப்பூசி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ அதை வந்து குறைந்த விலையில் கொடுக்கறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது இப்போ எம்எஸ்டி பார்ட் நிறுவனம் வந்து கார்டாசில் ஃபோர் என்ற ஒரு தடுப்பூசியை கண்டுச்சிருக்கிறது ஸோ இந்த கார்டாசில் ஃபோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிப்பதற்கான ஒரு தடுப்பூசியாக இருக்கும் ஸோ அப்போது புற்றுநோயோடைய மூன்று வகையான மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விளக்கம் வந்து அரசு அறிவிச்சிருக்கிறது இந்த பட்சத்தில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு பாதுகாப்புத்துறைக்கு பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு படப்பட்டிருக்கிறது பாதுகாப்புத்துறை வந்து இதுக்குன்னு சிறப்பு ஒதுக்கீடுகள்லாம் செஞ்சுருக்காங்க எடுத்துக்காட்டு முப்பது சதவீதம் கூடுதல் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பான எல்லை உட்கட்டமைப்பு உருவாக்குவதற்கும் பாதுகாப்புத்துறை சார்ந்த புத்தாக்க நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த நிதி வந்து பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிப்பீட்டே தான் அந்த கா இருக்கக்கூடிய பாயிண்டே தான் திரும்பவும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க உள்நாட்டில் தயாரிப்போம் மேட் இன் இண்டியா அல்லது மேக் இன் இண்டியா என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உங்கள் ஊக்க நிதி வந்து ஒழுங்கு வழங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் அடிஷ்னல் அலகேஷன் வந்து நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை பிஎஸ்என்எல் மற்றும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு செலக்டிவான அலகேஷன் வந்து நடை நடத்தப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து விளையாட்டு துறைக்கும் பிஎஸ்என்எலுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி ரூபாயும் சிபிஐக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயும் நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கிறது அதில் என்னென்னா விளையாட்டு துறைக்கு வந்து நிகழாண்டில் பாரிஸ் ஒலிம்பிக் நடைபெறும் போது கேலோ கேலோ இந்தியா ஒலிம்பிக் கேலோ இந்தியா போட்டிகள் வந்து நடைபெற்றுச்சு இதுக்கான அலகேஷனுக்கெலாம் அரசு வந்து கூடுதல் நிதியை ஒதுக்கீடு ஒதுக்கீடு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் சிபிஐலாம் சும்மா நார்மலாக பார்த்துட்டா போதுமானது பீகார் பீகார் மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு இவங்க பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துறைகள் என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ந நிதியாண்டில் இந்த பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்தில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களுடைய ஒரு அலகேஷனை கொண்டு வருவதற்காக டெவலப்மெண்ட்டுக்காக இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ பீகாரில் விமான நிலையங்கள் மருத்துவக் கல்லூரிகள் விளையாட்டு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்படுவதற்காக வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது நெக்ஸ்ட்டு பீகாருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அந்த அலகேஷனை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அகெயின் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எப்படி அலகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க த ரிப்பீட் பாயிண்ட் தான் இந்த இடத்துல நல்லா கவனிப்பாருங்க பீகாருடைய ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கடன் தொகையில் மூன்று சதவீத வட்டியை மானியமாக அரசை வழங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது பீகாரில் கூடிய ஒரு திட்டம் அரசே நேரடியாக வவுச்சர்களை வழங்கும் விஷ்ணுபாத் கோவில் வழித்தடம் மற்றும் மகாபோதி கோவில் வழித்தடத்திற்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த யாத்திரிகைகள் மற்றும் சுற்றுலா தலைநகரமாக மாற் மாற்றப்படும் ராஜ்கீர் மற்றும் நாலந்தாவை முழுமையாக மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறது நாலந்தா பல்கலைக்கழகத்தோட மேம்பாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிகிறது பீகார் மற்றும் ஆந்திரப்பிரதேசம் ஆகியவை சிறப்பு அந்தஸ்து கேட்டுகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பீகாரில் இரண்டு கோவில்கள் சர்வதேச சுற்றுலா மையமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மகாபோதி கோவில் வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து க விஷ்ணுபாத் கோவில் அப்படிங்கிற ரெண்டு இடத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இது அதுக்கப்புறம் நாலந்த பல்கலைக்கழகம் மேம்படுத்துவதற்கு சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு நிதி உதவிகளை அலக்கேட் பண்ணியிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இந்தியாவில் அத் இந்தியாவிடமிருந்து அதிகபட்ச நிதியை பெறப்போக்கூடிய நாடு வந்து பூட்டான் தான் அப்படிங்கிறத பார்க்க முடியாது பூட்டான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து நிதி உதவியை பெற மானியமாக பெற இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அது வந்து மதிப்பீடு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அதில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி மட்டுமே பூட்டான் செலவிட்டதாக தெரிய வந்துள்ளது இது வந்து நடப்பாண்டில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் முதல் பத்து நாடுகள் அப்படின்னு சொல்லிய அடிப்படையில் பூட்டானுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபா ஒதுக்கிட்டு செய்கிறோம் நேபாளத்துக்கு எழுநூறு கோடி ரூபா மாலத்தீவுக்கு நானூறு கோடி ரூபாய் மொரீஷியஸுக்கு முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் மியான்மருக்கு இரநூத்தி ஐம்பது இலங்கைக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இரநூறு கோடி ரூபாய் வங்கதேசத்துக்கு நூற்றி இருபது ஷீசல்ஸுக்கு நாற்பது லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் இந்தியா செலவு செய்ய உள்ளது அப்படிங்கிறத சொல்ல முடியுது ஸோ நெக்ஸ்ட் வந்து தங்கம் வெள்ளி கைபேசிகளுக்கு சுங்க வரி குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் தங்கத்துக்கு வந்து ஆறு பெர்சன்டேஜ் அது முன்னாடியே நிறைய சொல்லியிருந்தோம் ஆறு பர்சன்டேஜ் நிதி வந்து குறைக்கப்படுகிறது ஆறு பர்சன்டேஜாக குறைக்கப்படுது இப்போ பதினஞ்சு சதவீதமாக இருந்து அந்த சுங்காவரி கட்டணம் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் என்ற அளவில் குறைக்கப்படுகிறது வெள்ளி உலோக கலவையோடு இருக்கிறதுக்கு சுங்கவரி பதினஞ்சு புள்ளி நான்குலேருந்து பிளாட் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக வந்து குறைக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க பிளாட்டினம் பெல்லாடியம் ஒஸ்மானியம் ருத்தேனியம் இரிடியம் போன்றவற்றுக்கு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க முக்கிய சாதுகள் முக்கிய மன தாதுகளுக்கு நூறு சதவீத வரி வரி விலக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் மீன் தீவனங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து வரி குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட்லாம் அப்படியே கேட்க போகிறது கிடையாது பட் இது வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்றவருக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஃபிஸிக்கல் டிஃபிஸ்ட் அதாவது நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு ஸோ அந்த அதுக்கப்புறம் வரி வசூல் எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிறதும் அதில் எவ்வளவு பற்றாக்குறை இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க இதை டைரெக்டாக எக்ஸாம்பில் கூட கேட்கலாம் ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அப்போது இவங்க வந்து இந்த ஃபார்ட் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் எதில் சொல்றாங்கிறதா மேட்ரு ஸோ ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஒட்டுமொத்த ஜிடிபியில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்குன்னு சொல்கிறாங்க இடைக்கால பட்ஜெட்டில் அஞ்சு புள்ளி ஒன்றா அரைஞ்சி அது இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது ஸோ அப்போ நடப்பாண்டில் பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடியாக உள்ள நிகர கடன் மதிப்பு பதினோரு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடியாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது நான்கு புள்ளி அஞ்சு அஞ்சம் அஞ்சு சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலகேஷன் டு த மேஜர் ஸ்கீம்ஸ் மேஜர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஜஸ்ட்டு என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் மன்ரேகா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஏன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டுதாங்க என்ன கேட்டுதாங்க தமிழ்நாடு பட்ஜெட்டில் எஸ்சிஎஸ்டி துறைக்கு நலத்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடுபட்டுருச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டுதாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு நியூக்ளியர் ப்ராஜெக்ட்டுக்கு டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட்டு ஃபார்மாசூட்டிக்கல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க செமிகண்டக்டர் டிஸ்பிளேக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் நாட் த்ரீ அப்படிங்கிறதும் சோலாருக்கு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் டேரக்ட் பண்ணி எல்பிஜிக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி நைன் வந்து ஒதுக்கீட்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து ரேஷனலிசம் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பாக நாம் பார்க்கப்படுகிறது ஷார்ட் டேர் கெயின்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது ஸோ ஷார்ட் டைம் கெய்ன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அசெட் அட்ராக்ட் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் லாங் டம்ர் கெயின்க்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்செண்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் பர் இயர் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க அதுக்கப்புறம் டொமஸ்டிக் க்ரைஸ் இந்த ஏஞ்சல் டேக்ஸை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் அதாவது அதாவது ஸ்டார்ட் அப் தொழில்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீது போடக்கூடிய டேக்ஸ் தான் வந்து ஏஞ்சல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ ஆல் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு மீது போட்டிருந்த அந்த டேக்ஸும் முற்றிலும் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஃபாரினர்ஸில் இருக்கக்கூடிய ஃபாரின் கார்ப்பரேட் கம்பெனியோட டேக்ஸ் வந்து நாற்பதுலேருந்து முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதெல்லாம் பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸு லாங் டர்ம் கெயினுக்கு வந்து இவங்க வந்து கேபிட்டல் கெய்னில் அடிப்படையில் டுவல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியுது அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அடிப்படையில் டேக்ஸை ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் லிட்டிகேஷன் அப்பீலு டீப்பனிங் ஆஃப் த டாக்ஸ் பேஸை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏரியாலாம் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ண தான் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ குறைச்சாங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ கேன்சர் மெடிசனுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறது அஃபோர்டபுள் மெடிசன் மொபைல் இண்டஸ்ட்ரி டொமஸ்டிக் வேல்யூ அடிஷனு மெரின் எக்ஸ்போர்ட்டுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சிம்ப் அண்ட் ஃபிஷ்ஷு அதோட தொடர்பாக இருக்கக்கூடிய என்ஹான்ஸ் பண்ணுற காம்படிட்டிவ்ஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகலாம் சொல்லியிருக்காங்க அதை அப்படியே சம்மரியாக கொடுத்துருக்காங்க இதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃபை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி சும்மா படித்து பாருங்கள் இந்த ரெவன்யூ ரிசு கேபிடல் ரிசிப்டு பாருங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது மட்டும் பாருங்கள் த்ரீ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் ரோர் வந்து ரெவன்யூ ரெசிப்ட் வந்திருக்கு அதுக்கு கேபிட்டல் ரிசிப்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் தான் வந்திருக்கு ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தும்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன்று எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றின தகவல்கள் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் ஒரே ஒரு விஷயம் மற்றதெல்லாம் கூட வேணாம் இந்த ஜிடிபி எவ்வளோவோ வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட் எட்ஸ் எஸ்டிமேஷன் அடிப்படையில் டூ பாயிண்ட் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக ஜிடிபி வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் இதில் சொல்லியிருக்கூடிய ரொம்ப முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பட்ஜெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் நமக்கு ரொம்ப முக்கியமான செயல்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் இடைக்கால பட்ஜெட்லேயும் ஒரு சில அம்சங்களை நீங்கள் விவாதிக்கணும் அதாவது இந்த பட்ஜெட்டோட தீம் வந்து வேலைவாய்ப்பு ஸ்கில் கொடுக்கறது எம்எஸ்எம்இ செக்டர் மிடில் கிளாஸ் பீப்புளை மேம்படுத்துறதுங்கிறது நோக்கமாக இருக்குது அப்புறம் அந்த ஒன்பது முன்னுரிமை துறைகள் வேளாண்மை வேலைவாய்ப்பு மனிதவள மேம்பாடு தொழில்துறை மேனுஃபேக்சரிங் செக்டார் அர்பன் நகர்ப்புற மேம்பாடு எரிசக்தித்துறை உட்கட்டமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு ஒன்பது முன்னுரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்ததுங்கிறதே நாம் பார்க்க முடியாது ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லிருக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் அடுத்த ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்